தருமபுரி அருகே இருக்கக்கூடிய தொப்பூர் காவல் நிலைய எழுகைக்கு உட்பட்ட அருந்ததியர் குடியிருப்பை சார்ந்த தமிழ்செல்வன் சசிதரன் ஜீவா உள்ளிட்ட மூன்று இளைஞர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தேநீர் குடிப்பதற்காக இருசக்கர வாகனில் வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள் இரவு எட்டு மணியளவில் அப்பொழுது தமிழ்செல்வன் தன்னுடைய பள்ளி தோ தோழியும் காதலியுமான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்மணியை பார்ப்பதற்காக இந்த இரண்டு நண்பர்களையும் அழைத்து சென்றுவிட்டு அந்த தம்பி அந்த பெண்மணியை பார்த்து பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து வாகனத்தில் வீடு திரும்புகிற போது எதிரே வந்த பொலிரோ வாகனத்தில் வந்த சாதி வரி பிடித்த கும்பல்கள் அடியாட்கள் இந்த மூன்று பேர் மீதும் வந்த அந்த வாகனத்தின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு மோதி விபத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தியுள்ளனர் அப்படி ஏற்ப மோதுகிற போது சசிதரனும் தமிழ்ச்செல்வனும் முற்றெடி புதருக்குள் தூக்கி வீசப்படுகிறார்கள் ஜீவா என்கிற இளைஞன் நடு ரோட்டில் கிடக்கிறான் ஜீவா பொலிரோ வாகனத்தில் வந்த அடியாட்கள் சாதி வெறியர்கள் ஜீவாவை இரண்டு பேர் சேர்ந்து பிடித்து ஒருவன் கையை வெட்டுகிறான் இன்னொருவன் காலை முனிங்காலுக்குள் வலது காலுக்கில் காலை வெட்டியிருக்கிறான் வலதுகால் அதே இடத்தில் துண்டித்து துடிதுடித்து ரோட்டிலே கிடந்திருக்கிறது கை படு படுகாயமடைந்திருக்கிறது மூன்று பேரும் மயக்கமடைந்த நிலையில் அங்கு சிறிது நேரம் வந்த பொதுமக்களும் காவல்துறைகளும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் மருத்துவ மயக்க நிலையில் இருந்த அந்த தமிழ் செல்வன் சசிதரனிடம் காவல்துறை விசாரிக்கிற போது அதை விபத்தாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ் செல்வன் கால் எப்படியாவது ஒட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அவனுடைய கால் ஒட்ட வைக்கப்பட முடியாமல் அது இன்றைக்கு துண்டிக்கப்பட்ட நிலையில் அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் ஜீவா இன்றைக்கு ஸ்டாலின் மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் தருமபுரி காவல்துறை இதை விபத்தாக மட்டுமே கருதுகிறது ஆகவே இது விபத்தல்ல இது திட்டமிட்ட சாதிவெறி தாக்குதல் தாழ்த்தப்பட்ட கீழ் சாதி எல்லாம் எங்கள் பெண்ணிடம் பேசுவதா எங்கள் பெண்ணிடம் பழகுவதா என்று சொல்லி சாதி வரி பிடித்த கும்பல் வேண்டுமென்றே இவர்கள் பல பல முறை கண்டித்தும் தமிழ்ச்செல்வன் கேட்கவில்லை ஆகவே இவன் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதில் தமிழ்ச்செல்வன் சிறு மட்டும் ஏற்பட்டதனால் ஜீவா மீது ஜீவாவுக்கு படுகாயம் ஏற்படுத்தி மாறுகால் மாறுகை வாங்கியது போல மதுரை வீரன் காலத்தில் எப்படி சாதி மாறி சாதி காதலித்ததற்கு குற்றத்திற்காக மதுரை வீரனை எப்படி மாறுகால் மார்காய் எடுத்தார்களோ அதே போல இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜீவானந்தன் என்கிற இளைஞனை அவனுடைய வலது காலை வெட்டி துண்டித்திருக்கிற சாதி துண்டித்திருக்கிறார்கள் இதை விபத்தாக கருதக்கூடாது இதை திட்டமிட்டு நடத்திய அந்த சாதிவரி கும்பல் யார் என்று அடையாளம் தெரிந்து அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சாதிவரி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பல முறை தெரிவித்தும் இதை இயக்கவாதிகள் பெரிதுபடுத்த வேண்டாம் இது விபத்து தான் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை நாங்கள் பிடித்து விட்டோம் அந்த வாகன ஓட்டுநரை பிடித்து விட்டோம் ஆகவே இதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவர்கள் ஒரு விபத்து வழக்கை போட்டு போட்டு வைத்ததற்காக அதை விபத்து வழக்காகவே முடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட அந்த சாதிய வெறி தாக்குதலை மறைக்கிற நோக்கமாக தருமபுரி காவல்துறை செயல்படுகிறது ஆகவே எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் ஜீவாவின் புகார் மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் கொடுக்கிற புகார் மீது மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம் இந்த மனு அளிப்பு இந்த நிகழ்ச்சியில் மனு கொடுக்கிற இந்த நிகழ்விலே தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பிலும் திராவிடர் விடுதலை கழகம் சார்பிலும் மே பதினேழு இயக்கம் சார்பிலும் இன்றைக்கு தோழர்கள் இன்றைக்கு காவல்துறை தலைவரை சந்தித்து கோரிக்கை ஜீவாவின் சார்பில் அவரது தம்பி முருகன் என்பவரது பெயரில் காவல்துறை தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் காவல்துறை தலைவர் அவர்கள் இதை விசாரிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் எங்களுக்கு எல்லோரும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற அக்கறையில் தான் இந்த ஜனநாயகங்கள் இயக்கங்கள் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சாதி சண்டை இல்லாமல் அனைத்து சமூகங்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் இதை வேண்டுமென்று பரப்புகிற பரப்புகிற நோக்கம் எங்களுக்கு துளியளவும் இல்லை என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஜனநாயக சக்திகள் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் ஜனநாயகத்தின் தூண் என்று சொல்லப்படுகிற ஊடக நண்பர்கள் மருத்துவமனையில் உயிருப்பு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜீவாவை நீங்கள் விசாரிக்கலாம் அவன் என்ன உண்மையை சொல்கிறானோ அந்த உண்மைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை தலைவர் அவர்களிடத்தில் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம்